கராச்சியில் பெண்கள் துன்புறுத்தல் சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட பெண்ணிடமிருந்து புகார் பெறப்பட்டு கடந்த 24ஆம் தேதி பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலைய குற்ற எண் 59/2019 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கில் சம்பந்தப்பட்ட முக்கிய 4 எதிரிகளில் 3 எதிரிகள் சபரீஷ், சதீஷ், வசந்தகுமார் ஆகியோர் 21ஆம் தேதியும் மற்றும் மிக முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு 5ஆம் தேதியும் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் புகார்தாரரின் சகோதரரை மிரட்டியது தொடர்பாக புகார் பெறப்பட்டு அவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட 4 எதிரிகள் செந்தில், வசந்தகுமார், நாகராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். பெண்ணை துன்புறுத்தியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 குற்றவாளிகளும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் வேறு நபர்களோ அரசியல் தொடர்போ யாருக்கும் தொடர்பு ஏதும் இல்லை. இது சம்பந்தமாக தவறாக செய்திகள் பரப்புவதன் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தவறான செய்தி எங்கிருந்து பரவுவது, யார் பரப்புறாங்க? அதாவது சம்பந்த அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்புடைய இன்னும் சிலர் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் உள்ளோகத்துடன் செய்திகள் பரப்படுகிறது. அது தவறான செய்திகள். சார், இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட நாகராஜ் அப்படிங்கிறவர் வந்து அதிமுக நீக்கப்பட்டதா இன்னைக்கு வந்து தலைமை கழகமே அறிவிச்சிருக்கு. அப்போ அரசியல்வாதிகள் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றீங்க? இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அதாவது மற்றொரு வழக்கில் கைது செய்யப்பட்ட நாகராஜ் 34வது வார்டு அம்மா பேரவை செயலாளர் என்றுள்ளார். அவர் இந்த பெண்கள் தொடர்பான குற்றவாளிகள் சம்பந்தப்படவில்லை. அது அந்த வழக்கில் குற்றவாளிகளான திருநாவுக்கரசு சபரீஷ் ஆகியோருக்கு நண்பராக இருந்துள்ளார். அதன் சார்பாக இந்த புகார் கொடுக்கும் போது புகார்தாரரை சகோதரரை மிரட்டியுள்ளார். புகார்தாரர் சம்பந்தப்பட்டது அடிதடி சகோதரருக்கும் மற்றும் இந்த எதிரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது, கைகளுக்கு ஏற்பட்டுள்ளது. அது சம்பந்தமாக வழக்கு செய்யப்பட்டுள்ளது. சோ இது சார்பாக இவர்கள் வந்து நாகராஜ் சாரி திருநாவுக்கரசு சார்பாக பூபாலனை யாரு ஏத்து கேக்குறாங்க? பாதிக்கப்பட்டவங்க வந்து வேற ஏதாவது இருந்தா புகார் கொடுக்கலாம், தைரியமா புகார் கொடுக்கலாம்னு போலீஸ் அறிவிச்சிடும். ஆனா அதே சமயத்துல பாதிக்கப்பட்ட ஒருத்தர் புகார் கொடுத்தா அவங்க தாக்கினவங்க 2 நாள்ல பெயில வராங்க. இது எப்படி சார் தைரியமா எப்படி புகார் கொடுக்க வருவாங்க? அதாவது அந்த வழக்கில் வந்து 294B, 323, 324 மற்றும் 506 பார்ட் 1 என்ற வழக்கு பிரிவுகள் வழக்கு செய்யப்பட்டுள்ளது. புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு 7 ஆண்டுகளுக்கு தண்டை கூட வேறுபாத வழக்கு. இதில் நீதித்துறை பெயில் விட்டுள்ளது. இது நீதித்துறை சார்ந்த விஷயம் என்பதால் அந்த காவல்துறை காவல்துறை சார்பாக அனைத்து வழக்குகளிலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்படும். இந்த வழக்கும் எதிர்ப்பு தெரிவிப்பது ஸ்ட்ராங்காக தெரிவிக்கப்பட்டது. அது சம்பந்தமான விவாதித்து அது வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்ளும். சட்ட ஆலோசனை மேற்கொண்டு பண்ண வாய்ப்பு இருந்தால் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சார், இதுவரைக்கும் குற்றவாளிகளை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்கோமா? சரிங்களா, முதற்கட்ட விசாரணையிலே முழுமையான விவரங்கள் அறியப்பட்டது. தேவையான பட்சத்தில் கஸ்டடிக்கான மனு அப்ளை பண்ணுவோம். கைதாவதுக்கு முன்னத்த நாள் வந்து அவர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோல வந்து எதிர்கட்சிகள் வந்து உதவி உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதுல நிறைய பேருக்கு தொடர்பு இருக்குதா சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க ஆரம்பத்துல இருந்தே 4 பேருக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்றீங்க. இதுல வந்து உண்மைக்கு புறமா இருக்கிற மாதிரி இருக்கு காவல்துறை. அதாவது குற்றவாளி சொல்வதை போய் உண்மையாக எடுத்துக்கொள்ள முடியாது. எங்கள் காவல்துறை நாங்கள் வந்து அங்கிருந்த அவர்கள் எதிரிகளிடம் வந்து 4 செல்போன்கள் கைப்பற்றப்பட்டது.
சபரீஸ் மற்றும் திருநாவுக்கரசரும் அதில் இருந்த வீடியோக்கள் நான்கே நான்கு மட்டும்தான், நூற்றுக்கணக்கான இருப்பதாக தவறாக செய்யப்பட்டிருக்குது. அதற்கு ஆதாரம் இருந்தால் தாராளமாக கொடுக்கலாம், சம்பந்தப்பட்ட பெண்கள் தாராளமாக புகார் கொடுக்கலாம். இந்த பெண்கள் விவரம் தெரிந்தாலும் எங்களால் வெளியிலே அதை விவரங்கள் சொல்ல இயலாது. பட் அந்த செல்போனில் இருந்த நான்கே நான்கு வீடியோக்கள் மட்டும்தான் இருந்தது. சார், ஏற்கனவே இது வழக்கு பதிவு பண்ணியிருக்கு, குற்றவாளிகள் மீது எந்தெந்த பிரிவுல வழக்கு பதிவு? அந்த மெயின் குற்றவாளிகள் மீது 392, 354A, 354B, ஐபிசி, 66E இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அண்ட் 4A என்ற பிரிவுகள் வழக்கு செய்யப்பட்டது. சார், பாதிக்கப்பட்டவங்களோட தகவல்கள் வந்து பாதுகாப்பாக வைக்கப்படும் சொல்றீங்க, ஆனா நீங்க இதுவரைக்கும் கொடுத்த ரெண்டு பிரஸ் ரிலீஸ்லயுமே வந்து கிருத்திகா அப்படிங்கிற அந்த பெண்ணுடைய பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. பஸ்ல இருந்து நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை வந்து கரெக்ட் பண்றீங்க. கடந்த வாரம் பொள்ளாச்சியில வெளியிட்ட பிரஸ் ரிலீஸ்ல அந்த பொண்ணோட பேர் இருக்கு, அதை பார்த்த பல பேர் வந்து புகார் கொடுக்க வர தயாரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை நாங்க எப்படி எடுத்துக்கிறோம் சார்? இது தவறுதலா நடந்த நிகழ்வுதான், தவறுக்காக வருதுகிறோம். இல்ல சார், சார் அந்த நான்கு வீடியோக்கள் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க, ஒருத்தர் வந்து புகார் அளிச்சிருக்காங்க, மிச்சம் மூணு பேரை லொகேட் பண்ணலாமா சார்? இல்ல அவங்க லொகேட் பண்றதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்திருக்கோமா காவல்துறை சார்ல? ஏன்னா அவங்க புகார் அளிக்க வரல அப்படிங்கும் போது எப்படி இந்த வழக்கம் வந்து கொண்டு போய் சேர்க்கணும்? அது கட்டாய வாக்குமூலம், அது சம்பந்தப்பட்ட விவரங்கள் கேட்டறியப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்படும், வழக்கில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தாராளமாக காவல்துறை அணுகலாம், என்னை மிரட்டி பணம் பறித்தார் என்று தெரிவிக்கும் பட்சத்தில் அது எக்ஸ்ட்ரா பிரிவு அடிஷனல் பிரிவுகளாக சேர்க்கப்படும். அதிமுக நிர்வாகிகளுடைய வாரிசுகளுக்கு இந்த தொடர்பு இருக்கு, அதனால காவல்துறை வந்து மறைக்க பாக்குது அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட அரசியல்வாதிகளுடைய சாட்சிகள் வாக்குமூலம் ஆவணங்களில் அது அவர் சம்பந்தப்பட்ட உறுதியாகிறது. இந்த வழக்குல வந்து இந்த நான்கு வீடியோ இருக்கிறதுனால இந்த வழக்கு முடியப்படுமா, இல்ல இந்த வழக்கு இந்த வீடியோக்களை வந்து இந்த பெண்கள் பாதிக்கப்பட்டது, இந்த பெண்களை வேற இடத்துக்கு அனுப்பப்பட்ட இந்த வீடியோ இருக்கணும், அதுல சம்பந்தப்பட்ட அவங்க கைது நடவடிக்கை இருக்குமா இருக்காது? இந்த அதாவது பெண்கள் சம்பந்தமாக தவறாக அவர் சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் காக்காமல் பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளும். அப்படின்னா அவங்க எடுத்து காவலில் விசாரிக்கிற வாய்ப்பு இருக்குங்களா? அது குறித்து சட்ட உரிமை ஆலோசனை செய்து முடிவெடுக்கும் சார். குண்டர் சட்டத்தில் அடைக்க நடவடிக்கையா சார்? குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக மாவட்ட கலெக்டரிடம் ப்ரப்போசல் அனுப்பப்பட்டுள்ளது, விரைவில் பரமகுரு தாமோதரன் ரெண்டு பேர் வருது, அதாவது அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் இறக்கி விடப்பட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேர் வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு எஃப்ஐஆர்ல மென்ஷன் பண்ணிருக்கு, அவங்களும் இந்த கேஸ்ல தொடர்புடையவர்களாசி அவர் பொறுத்தவரை இந்த அவரு கல்லூரி நாட்கள் படிக்கும் போது இந்த மாதிரி பழக்கம் வச்சு இந்த ரூம் எடுத்து தங்கி இருந்திருக்காரு, பழக வேண்டியது ஏன்னா அந்த பெண்ணோட முகம் தெளிவாக தெரியுது, இதனால அந்த பெண் வந்து
வருங்காலத்துல வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு வர நீதிமன்றம் கொஞ்சம் தடுக்கலா இருக்கும். அதை தடுப்பதற்கு காவல்துறை சார்பில் நடவடிக்கை மேற்கொண்டோம். வழக்கு விசாரணை வேறு, குண்டர் தடுப்பு நடவடிக்கை வேறு. ஒரு ஆண்டுகள் வந்து அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. இல்லை ஆக்சுவலி ஒரு ஆண்டுகள் வந்து வழக்கை விசாரணை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பட்சத்தில் நீதிமன்றத்தை வழக்கு கோப்பு நீதிமன்றத்தில் ஆத்திராவ அவசியம் பெற்றாக வேண்டும். அவசியம் ஆனமலை பகுதி திட்டமிட்டு பரப்பப்பட்டு வேற ஏதாச்சும் உள்நோக்கத்தோடு தான் அது பரப்பப்பட்டு வருதா கருதப்படுகிறது. அவங்களுக்கு எந்த விதமா எந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பீங்க சார்? ஒரு ஒரு பெண்ணோட வீடியோ வந்து இது பண்றது போது அவங்களோட சுயநலத்துக்காக அப்படி பண்ண அந்த பெண்ணுக்கான கட்டாயம் அவர்கள் மேல் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளும். புலன் விசாரணை தேவையான பட்சத்தில் பெண் அதிகாரியை நியமிக்கிறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தேவையான பட்சத்தில் தேவையான சோஃபார் தேவை செஞ்ச அந்த பகுதி மக்கள் சாட்சிகள் அது புலன் விசாரணை முக்கியமான விஷயம். சாட்சிகள் சேர்ப்பதாரு அதில் செய்து கொண்டிருக்க நான் கள விசாரணை நான் கள விசாரணை மேற்கொண்டு கடந்து இருந்ததற்கு முன்பு பட் ஃப்ரம் த டே ஃபர்ஸ்ட் இட் செல்ஃப் நான் சூப்பர்வைஸ் பண்ணி தான் இருக்கேன். இன்ஸ்பெக்டர்ஸ் டிஎஸ்பிஸ் ப்ராப்பராக கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழக்கு வந்து முறையாக விசாரிக்கப்பட்டு முறையாக அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் பரவாயில்லை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எங்களோட விசாரணை ஆக்சுவலி இந்த நான்கு நபர்களும் ஃபேஸ்புக்கோ இல்லை செல்போன் மூலமாக நட்பு நட்பில் நட்பு பழகி தென் மியூச்சுவல் கன்சர்ன்டோட அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி கொண்டு தென் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டி ஈடுபட்டு வந்தோம். துன்புறுத்தல் மற்ற வீடியோக்கள் ரேப் சார்ஜ் மாதிரியான வீடியோக்கள் இல்லை. அவ்வாறு வரும் பட்சத்தில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஏராளமான பெண்களோட புகைப்படங்கள் இருந்தது. இருக்கிற செல்போன்ல அதை இன்வெஸ்டிகேட் கணிச்சிருக்கு, ஃபாரன்சிக் லேப் கணிச்சிருக்கு. ஒன்று நான்கு வீடியோக்கள் தான் இருந்துச்சு. தென் ஒரே ஒரு பொண்ணோட போட்டோ தான் சொல்றாங்க. அது அந்த திருநாகுரசோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் சொன்னாங்க. மூணு வருஷம் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து போலீஸ் கைது செய்யறதுக்கு முன்னாடியே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணன் அப்புறம் ஒரு சிலருடைய அவரோட நண்பர்கள்லாம் சேர்ந்து இவங்க வந்து அடிச்சிருக்காங்க. அந்த டைம்ல ஏகப்பட்ட வீடியோக்கள்லாம் மொபைல் வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் அந்த வீடியோ தான் நம்ம ரெக்கவர் பண்ண போறோம். அந்த வீடியோக்கு தான் செல் அந்த வீடியோ சொல்றேன். இந்த செல் ஆக்சுவலி என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டே அந்த இவங்க அழிச்சதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ரிட்ரீவ் பண்ணி பண்ண முடியுமா பாஸ்வேர்டு பார்ப்போம். செல்ல ரிட்ரீவ் பண்ணி இந்த பொண்ணோட பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணன் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவங்ககிட்ட இருந்து ஏதாவது நம்ம ரெக்கவர் பண்றதுக்கு வாய்ப்பு பன்னிரெண்டாம் தேதி பெண்கள் சம்பவம் நடந்தது, 24ஆம் தேதி வழக்கு பதிவு பண்றோம். இன் பிட்வீன் கேப்ல வந்து இரண்டு முறை வந்து பெண்ணுடைய அண்ணன் நண்பர்கள் வந்து அவங்க அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. கடைசி அடிக்கும் போதுதான் பொள்ளாச்சி பேருந்துகளை பக்கத்தில் வச்சு அடிக்கும் போது தான் இந்த கேஸ் வந்து பிடிச்சி போலீஸுக்கு வந்து தகவல் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் கேஸ் ஃபைல் பண்ணான்னு சொல்றாங்க. அப்போ 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 இருந்த வீடியோக்கள் வந்து ஏன் இன்னும் நம்ம வாங்காம இருக்கும்? விசாரணை முறையாக நடத்தப்படலையா? அந்த செல்போன் முறையாக நடத்தப்படுது. அந்த செல்போன் தான் அது வந்து இவரோட செல்போன் திருநாவுக்கரசோட செல்போன் தான். அதுல முடிவுடைய தான் இருந்துச்சு. அந்த புகார்தார வீடியோவோ இல்ல புகார்தார கம்ப்ளைண்டோ கற்பழிப்புக்கான
புகார்கள் பெறப்படவில்லை. இந்த வழக்கை பொறுத்தவரை இப்போதைக்கு இந்திய பிரிவுகள் தான் தொடரும். இது சம்பந்தமாக வேற பெண்கள் எதுவும் தொடர்பு கொடுத்தால் அது சம்பந்தப்பட்ட பிரிவுகள் குறிப்பாக ரேப் சம்பந்தமான பிரிவு கூட சேர்க்கப்படும். அதற்கான பிரிவுகள் தான் மூன்றுமே, அதாவது பெண்ணை மானபங்கப்படுத்துவது, 354A மானபங்கப்படுத்து, தனியார் கல்லூரியில படிச்ச ஒரு பொண்ணு வந்து சூசைட் அட்டம் பண்ணிருக்காங்க, அதுவும் இது மாதிரியான சம்பவங்கள்னால இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ரீசெண்டா நடந்த சூசைட் கேசஸ் ஏதாவது விசாரிக்கிறது? இது கவனத்தில் கொள்ளப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளில் அந்த குறிப்பிட்ட வயதுடைய பெண்கள் தற்கொலை வழக்குகளை ஆராய்வதற்காக புலன் விசாரணை உத்தரவிட்டேன். அந்த வழக்குகள் கையில் எடுக்கப்பட்டு அது உண்மையான காரணம் அறியப்பட்டு அதன் சுகாதாரம் விசாரிக்கப்படுவார்கள். அவ்வாறு நிகழ்ந்திருக்கும் பட்சத்தில் அந்த பிரிவுகளிலும் நடவடிக்கை எடுக்கும். அந்த 4 வீடியோக்கள் 2 பேரை ஐடென்டிஃபை பண்ணது, 2 பேரும் அந்த பொள்ளாச்சி வட்டார பகுதிகள், மற்றபடி வெளியூர் பகுதிகள் என்பதற்கான விவரங்கள் காவல்துறை உரிய பாதுகாப்பு நம்பி காவல்துறை எப்ப வேணாலும் நம்பி வரலாம், முறையான பாதுகாப்பு. அவங்களுடைய இப்போது காவல்துறை செல்போன் நம்பர் எப்போ வச்சிருக்கலாம், அவங்களோட ரகசியம் காக்கப்படும், அது ஒண்ணு எந்த குறைகள் இருக்காது. சார், குற்றவாளிகளுக்கு ஆதரவை வந்து பொள்ளாச்சியை சேர்ந்த காவல்துறை ஒருவர் ஆரிச்சாமி என்பவர் வந்து அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக வந்து அப்பகுதி மக்களுக்கு சொல்றாங்க. அவ்வாறு எனக்கு விவரம் கிடைக்கப்பட்டு உண்மையான தெரிய வந்தால் அவர்கள் துறையில கட்டாய நடவடிக்கை. கடந்த 20 ஆண்டுகாலமா வந்து பொள்ளாச்சியில இருக்கிறாரு. முக்கிய ஆவணங்கள்லாம் வந்து முதன் முதல காவல்துறைக்கு வந்த உடனே வந்து சில வீடியோக்கள் வந்து அவங்க வந்து கைப்பற்றுவாங்க வந்து அவங்க சொல்றாங்க. எதிர்கட்சி தலைவர் அரசியல் அழுத்தங்களும் கிடையாது, ஒரு காவல்துறை முறையாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பட் இந்த சூழலில் பல சம்பவங்கள் நடந்து 15-20 நாட்கள் ஆகிவிட்டது. அதற்கு சூழலில் வீடியோக்கள் வந்து உள்நோக்கத்தோடு பரப்பப்படுவதால் அது சம்பந்தமாக விளக்கம் அளிக்க வேண்டிய கடமை காவல்துறைக்குள்ளதுல அவ்வாறு எது குறிப்பிடப்படலாமா? வாக்குமூலத்தில் அப்படி ஒன்றும் இல்லையா? பெண்களுடன் பல சமயத்தில் விசாரிக்கப்பட்டது இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தெளிவாகவே விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அவ்வாறு யாருமே அதில் ஈடுபடவில்லை. அரசியல்வாதிகள் வாரிசுகளோ அரசியல்வாத அழுத்தமோ தொடர்பு அவ்வாறு அனுமதி வழங்கப்பட மாட்டார். ஆளுங்கட்சியினுடைய அழுத்தம் அழுத்தங்களே போராட்டம்
உள்ளோக்கத்தோடு செய்ய சில விஷயங்கள் செய்யப்பட்டது முறையாக அனுமதி அனலைஸ் பண்ணி சட்ட அப்படி இருக்கக்கூடிய சட்ட சூழல்களையும் கால சட்ட ஒழுங்கு சூழலை கருத்தில் கொண்டுதான் முடிவு செய்யப்படும். உள்நோக்கம்னா வந்து அரசியல்வாதிகளை சொல்றீங்களா யாரும் சொல்றீங்க, உள்நோக்கத்தோட போராட்டம் பண்றீங்கன்னு சொல்றீங்க, யார் உள்நோக்கத்தோட போராட்டம் பண்றாங்க? சில சமூக அக்க ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காரங்களோட அவங்க போராட்டம் பண்றாங்க. ஜனநாயகத்துல வந்து ஒரு அவங்களுடைய எதிர்க்க நீங்க பண்ணலாமே. நீங்களே சொல்றீங்களே சார், சமூக ஆர்வலர்கள் வந்து சமூக விரோதிகள் இல்ல. இல்ல கல்லூரி மாணவிகளோ இதுக்கு சம்பந்தமா நாங்க போராட்டம் நடத்துவோம் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, நாளைக்கு அவங்க போராட்டத்தை நடத்தும் கேட்டா சார். ஏன்னா இந்த மாதிரி வேண விஷயங்கள் மாணவர்கள் போராட்டம் பண்ணுவாங்க, அவங்களை தடுக்கும் போது எப்படி சார் பாதிக்கப்பட்டவங்க?